வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் இதுனா என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு செஞ்சுருக்கோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். சரியா? அதை சொல்கிறேன், இல்லை அதை நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று நடந்த சம்பவத்தில் முழு தகவல்களையும் உங்கள் அனைவருக்கும் வந்து ப்ரெஸ் ரிலீஸாக வந்து வழங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போது 5 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போது இங்கே இந்த கொள்ளையர்களை வந்து நம்ம பிடிச்சதில் மற்ற மாநில போலீஸாரும் இங்கே வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போது நம்ம ஆந்திர மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க, கேரள மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரிசாவிலேருந்து வந்து தகவல் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் ஒரு ஹூண்டா ஒயிட் கலர் கிரேட்டா காரில் வந்து அஃபென்ஸ் பண்ணதான் வந்து அங்கே இருக்க எஸ்பி பேசினார். ஸோ அவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாச்சும் தமிழ்நாட்டில் நம்ம கிருஷ்ணகிரி டீம் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க லீடு வச்சு அவங்க டீம் வந்து கிருஷ்ணகிரியில் தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, இந்த திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆனது 7 பேர் தான். அந்த 7 பேருமே வந்து நம்ம நேற்று இது பண்ணிட்டோம். அதில் அதிகமாக திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் எதுவும் இருக்க மாதிரி வந்து தெரியல. இல்லை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து நேற்று வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இதில் இருக்கவங்க கிருஷ்ணகிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து எங்களுக்கு தெரில. அவங்க விசாரிச்சுட்டு இவங்ககிட்டருந்து தகவல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரி வேறு யாரெல்லாம் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபோட்டோகிராஃப் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இல்லை, இவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வழக்கு இருக்குது. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு வழக்கு இருந்து அதில் அவங்க ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க எல்லா நபர்களுக்குமே நிறையா வழக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நபர்களுக்கு வந்து வழக்கு இல்லாதவங்களும் இருக்காங்க. ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு உள்ளவங்களும் இருக்காங்க. ஒருத்தருக்கு 4-5 வழக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இல்லை, எஸ்டிமேஷன் அவங்க சொல்கிறது நாங்கள் இந்தந்த இடத்துல பண்ணியிருக்கோன்றத சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ அமௌண்ட்டு போச்சு அப்படிங்கிறத அந்தந்த மாநில போலீஸார்ட்ட கேட்டால் தான் வந்து நமக்கு தெரிய வரும். இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் விசாரித்த வகையில் வந்து அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்ல முடியாது. சில பேர் படிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படித்தவங்களும் இருக்காங்க. எஸ், இப்போது இதுதான் வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஏடிஎம் சென்டர், எல்லா ஏடிஎம் சென்டர்லேயும் அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து நிறையா பொருத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிசிடிவி கேமரா பொருத்திருக்காங்க, அண்ட் அலாரம் சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. பட் வச்சுருந்தாலும் அது வந்து சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதா, அதில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி வந்து இருக்குது. அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க, பட் அடிக்கடி வந்து அதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இடங்களில் நாங்கள் செக்யூரிட்டி ஃபிசிக்கலாக வந்து மேன் பவர் வந்து போட சொல்லி வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கோம். அதே போல் ஒரு சில ஏடிஎம், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் நிறுவியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். நம்ம ஒன்ஸ் இவங்களோட ரிமாண்ட் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்க அனைத்து பேங்க் ஏடிஎம்ஸ் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ பேங்கிங் செக்டரில் இருக்கவங்களே கூப்பிட்றோம். அந்த ஏடிஎம் எல்லாமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவுட் சோர்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க முக்கியமான நிறுவனங்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து தக்க அறிவுரை வழங்க சொல்லி வந்து சொல்லியிருக்கோம். இல்லை, இது வரைக்கும் எங்களோட விசாரணை இது வரைக்கும் ஓரளவு முடிஞ்சிருக்கு. நம்ம ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறையா அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அனலைசிஸ் பண்ணும்போது ஃபர்தர் க்ளூஸ் வந்தது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் பீரியட்குள்ளே நமக்கு சில மெண்டேட்டரி டைம் இருக்குது. இத்தனை நாளைக்குள்ளே வந்து நம்ம ரிமாண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நாங்கள் தேவைப்பட்டதுன்னா நாங்கள் கஸ்டடி எடுக்கிறத பற்றி யோசிக்கிறோம்.